ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி 5 வோல்ட் டிசி மோட்டர் வச்சு பஞ்சமுட்டை மிஷின் செய்யலாம் வாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் டிசி மோட்டர் இந்த மாதிரி யூஸ் கேபிள் அதில் கனெக்ஷன் பண்ணிக்கங்க. இது பார்த்தீங்கன்னா ஃப்ளேவீல். ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு மேலே ட்ரம் வழியாக செட் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா ட்ரம் இது வழியாக தான் சக்கரை பாகை மேலே ஊற்றணும். ட்ரம் பார்த்தீங்கன்னா மேலே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க. இது மாதிரி கட் பண்ணி மேலே வாய்ப்பகுதி வந்து குறுகலாக வச்சுங்க, சுற்றி ஹோல்ஸ் போட்டுங்க. இது மாதிரி அப்போ தான் வந்து சக்கரை பாகை வந்து மேலே தெரியாது, சைடு வழியாக அது வழியாக வெளியே வரும்போது பஞ்சமுட்டாயாக மாறும். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளேவியில் வந்து இந்த அடியில் செட் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம மோட்டரை வந்து கீழே கோ செட் பண்ண முடியும். அதுக்கு பார்த்திங்கன்னா எம்சியில் எடுத்துக்குவோம். அந்த எம்சியில் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம அடியில் அந்த ஃப்ளேவியிலையும் அந்த ட்ரம்மையும் ஒன்றா வச்சு ஃபிக்ஸ் பண்ணி ஒன் டே காய விட்ருவோம். ஸோ உடனே எடுத்து போட்டிங்கன்னா அப்போயே மோட்டர் அக்கக்கா பிச்சு போயிடும். ஸோ அதனால் வந்து நம்ம சென்டராக பார்த்து வச்சு ப்ரெஸ் பண்ணி காய வச்சுக்குவோம். ஸோ ஒன் டே காய வச்சுக்குவோம். இது பார்த்திங்கன்னா மோட்டருக்கும் இதே மாதிரி தான். ஸோ மோட்டரை வந்து நம்ம ஒரு பாட்டுக்கு நடுவில் வந்து வைக்கணும். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த பஞ்சமுட்டாயை வந்து இதுக்குள்ளே தான் வந்து சுற்றி வரும். ஸோ அப்போதைக்கு நம்ம ஒரு ஸ்டிக்கை வச்சு எடுத்துக்கிற காண்டி தான் நம்ம ரெடி பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா இப்போ நான் எம்சியில் வச்சு இந்த 5 வோல்ட் டிசி மோட்டருக்கு கடையில் ஃபிட் பண்ணி அதை சென்டராக அந்த பாட்டுக்கு சென்டராக வந்து நான் அதை ஃபிட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் வந்து இது மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு ஏதாவது உங்கள்கிட்ட ஐடியா இருந்தாலுமே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எம்சியில் போட்டால் தான் அது கண்டிப்பாக நிற்கும். க்ளூ கன் போட்டிங்கன்னா நிற்காது, பிடுங்கிட்டு வந்துடும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு டே காய விட்டேன். ஸோ நல்லாவே காஞ்சக்கப்புறம் நம்ம செட் பண்ணிட்டேன். காஞ்சக்கப்புறம் அந்த ட்ரம்மை மேலே செட் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா கழுந்துட்டு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தோம்னா நல்லாவே ஃபாஸ்ட்டாகவே சுற்றுது. இது வந்து நான் யூஎஸ் கேபிள் மூலமாக சார்ஜரில் போட்டிருக்கேன். இப்போ சக்கரைப்பாக வந்து நான் காய்ச்சிட்டு வந்துட்டேன். ஸோ மேலே ஊற்றுறேன் பாருங்கள். சக்கரைப்பாக வந்து தண்ணி இல்லாமல் காய்ச்சிக்கங்க. சக்கரைப்பாவில் தண்ணி விட்டு காய்ச்சிங்கன்னா வந்து பஞ்சமுட்டாய் வந்து வராது. ஸோ இப்போ பாருங்கள் பஞ்சமுட்டாய் வந்து நல்லாவே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பஞ்சமுட்டாய் வர வர பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக்கை வச்சு சுற்றி எடுத்துருங்க, இல்லை அப்படின்னா அந்த ட்ரம்மை வந்து சுற்றி பிடிச்சிக்குது. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய இது மாதிரி பயனுள்ள கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.